இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பாக நிலைக்காது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இதை வந்து கையாளுவாங்க. கடந்த முறை இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிரா அவங்க ஆட்சியை பிடிக்கலையே. அவங்க அங்கே இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் நம்முடைய சிவசேனா கட்சியும் ரெண்டு கட்சியும் உடைச்சாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உடைச்சி அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் அதே மாதிரி தான், சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணிருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து வந்து 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க. மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக. நீட் பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து குறிப்பாக திமுக மதிமுக எல் நாங்கள் முதல்ல தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். நீட்டுங்கிறது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்த முறையும் அந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு தவறான ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா நீட்டுங்கிறது வந்து தகுதியின் அடிப்படையிலுங்கிறது கிடையாதுங்கிறது மறுபடியும் இதில் நிறுவனம் ஆயிருக்கு. நீட் வந்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அந்த ஒரு இது. நீங்கள் மாநில அரசுகளுக்கு வந்து முதல்ல அந்த உரிமைகள் இருக்கணும். நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமங்கிற மாநில அரசுகள் முடிவெடுக்கிற அந்த இது வரணும். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது வந்து இது நிறுவனம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீட் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து. 40 MPக்கள் காவேரி நீரை பெற்று தரப்பட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கேன். அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு. நான் தான் அதிமுகவுடைய தலைவருங்கிற சொல்லி அப்பப்போ தான் இருக்கிறாருங்க காமிக்கிறதுக்காண்டி சொல்கிறாரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க அவங்க, 10 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அவங்க? அதனால் தொடர்ந்து தமிழ் அந்த காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு சட்டரீதியாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து நீங்கள் காவிரி மாநிலம் சொல்லி காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அது சட்டரீதியாக வந்து தமிழ்நாடு அரசும் அதுக்குண்டா போராடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து வர காலங்களில் வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. இதுல பல பேர் வந்து அந்த கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடையாது. பாஜக கூட்டணி இயக்கங்களை வச்சுதான் நீங்க ஆட்சி. உங்களுக்கு அவங்க இன்னைக்கு என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா, அடுத்து நான் சொல்கிறது வந்து பிற இயக்கங்கள் நீங்கள் இந்தியா கூட்டணி பிற இயக்கங்கள்லேருந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராலும் சரி கர்நாடகாலும் சரி அவங்க மாநில தேர்தல்கள் தோற்றும் பொழுதும் கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் வந்து ஆட்சி இழந்தோம். அவங்க அந்த அங்கே இருக்கிற கட்சிகளை உடைச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. தெலுங்கு தேசம் வச்சியும் நிதிஷ்குமார் கட்சியை வச்சு தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க. ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசம் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்து இல்லாமல் நம்மளே நம்ம கையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிற இயக்கங்களை உடைக்கிறதோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கையகப்படுத்துறதுக்கோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த 10 வருடங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பாக நிலைக்காது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இதை வந்து கையாளுவாங்க. கடந்த முறை இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிரா அவங்க ஆட்சியை பிடிக்கலையே. அவங்க அங்கே இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவசேனா கட்சியோ ரெண்டு கட்சியும் உடைச்சாங்க. உடைச்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் அதே மாதிரி தான், சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க. ஏதாவது இல்லாட்டி இடி இன்கம் டேக்ஸ் வச்சு இதை கேஸை போட்டு சில எம்பிகளை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. இடி ஐடி சிபிஐ ரைட்லாம் இருக்குங்கிறீங்களா? தொடர்ந்து அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடர்ந்து சொல்கிறாங்க. இனியும் கடுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இனி அந்த இந்தியா கூட்டில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கோ சில பேரை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் பிளாக்மெயில் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க. கடந்த காலம் 10 வருஷம் அதான் சொல்லல, சில மாநில தேர்தல்களில் தோத்துருக்குறாங்க, ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலங்களில்
அங்க சில இயக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ஒரு மாநில பல மாநிலங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றியத்துல கண்டிப்பா அதை செய்வாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.